நற்பவை 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 பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்து தர்ம சாஸ்திரங்கள், சாஸ்திர விதிகள், ஜோதிட சாஸ்திர விதிகள், இது மாதிரியான விஷயங்களை நாம் பார்ப்போம். பொதுவாகவே ரிஷி, குரு, ஜோதிடர், புரோகிதர், நம்முடைய குடும்ப வைத்தியர், மகான்கள், ஞானிகள், கெட்ட ஸ்திரீயின் நடத்தை, இவற்றை பற்றி நாம் வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடவோ அவர்களிடம் உள்ள தவறுகளை நாம் விளம்பரப்படுத்தவோ கூடாது. இது வந்து என்ன அப்படின்னா, அவர்களுடைய விஷயத்தை பேசுவதால் நமக்கு பாவகர்மாவாக வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கெட்ட ஸ்திரீ அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அந்த கெட்ட ஸ்திரீயை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் அந்த ஸ்திரீ என்னென்ன பாவங்களை செய்தாரோ அதை நாம் கர்மாவாக வாங்குவதாக அர்த்தம். அது மலை போல் குவிந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஸ்திரீ நம்முடைய புண்ணியங்களை பெற்று மேலே வந்து விடுவார். நாம் அவரை பற்றி பேசியதால் நாம் படுகுழியில், நரகக்குழியில் போய் கழிவுகளை உண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். இது வந்து மிக முக்கியமானது, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது, நாம் சொல்கிறது கிடையாது. இது வந்து நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இது வந்து போய் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து புரளிகள் என்பது அதிகமாகிவிட்ட ஒன்று. யாரை பற்றி யார் வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் தரக்குறைவாக பேசக்கூடிய விஷயங்கள், அது வந்து யானை தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். பொதுவாகவே வந்து யாரை பற்றியும் யாரையும் விமர்சிக்கக்கூடிய யோகிதை முதல்ல நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். நமக்கிட்டேயே நிறைய அழுக்குகள் இருக்கும் பொழுது அதை சரி செய்வதற்கு என்னவோ அதைத்தான் நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டுமே தவிர, அதை விடுத்து அடுத்தவர்களை பற்றிய குறைகளை நாம் பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கீழே சென்று கொண்டே இருப்போம். அது அதல பாதாளத்தில் நாம் விழுவதற்கு சமமான ஒன்றாகும். அதிலிருந்து நாம் மீண்டே வர முடியாது. நமக்கு நாமே குழி தோண்டி நாம் உள்ளே போய் படுத்துக்கிட்ட கதையாக தான் அது இருக்கும். துஷ்டர்கண்டா தூர உலகிடணும். யார்கிட்டையும் நமக்கு ஒத்து வரலையா, அவங்களோட கேரக்டர் நமக்கு ஒத்து வரலையா, அவங்களோட எந்த விதமான செய்கைகளும் நமக்கு பிடிக்கலையா, இந்த ஆள் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்களா, அப்போ நம்ம தள்ளி போய்க்க வேண்டியதான். அதோடு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். அந்த ஃபைலை பற்றியே நம்ம திரும்ப 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 பேசிகிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் நம்ம பைத்தியம் ஆயிடுவோம். இது வந்து ரொம்ப மிக முக்கியமானது. இது யார் வேண்டுமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சாதாரண நபரை பற்றி கூட மாமியார் மருமகளை குறை சொல்கிறது, மருமக மாமியாரை குறை சொல்கிறது, இல்லை அப்பாவை பற்றி மகன் பேசுவது, மகனை பற்றி அப்பா பேசுகிறது, இப்படி உறவுகளுக்குள் இந்த சிக்கல்கள் அதிகமாக இருக்கும், நண்பர்களுக்குள் இருக்கும், சமூகத்தில் இருக்கக்கூடியது தான். இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணீங்கன்னாலும் சரி, எந்த விதமான சமூக வலைத்தளங்களை ஓப்பன் பண்ணாலும் சரி, எவன் எதுக்கு சண்டை போடுறான், ஏன் எதுக்கு சண்டை போடுறான், யார் மூஞ்சியே பார்த்துருக்க மாட்டான், அன்றைக்கி சண்டைக்கு மட்டும் ரெடியாக இருப்பானுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இதுக்கு அந்த கட்சிக்காரனுகளே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இவனை பற்றி அவன் பேசிட்டான், அவனை பற்றி இவன் பேசிட்டான். அப்போ வந்து இது வந்து ஒரு கோல்டு வார் மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, இதிலெல்லாம் நம்ம கலந்துக்கக்கூடாது. நம்முடைய வேலையை நாம் பார்ப்பதற்கே நமக்கு நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு திரியிறோம். அப்படிங்கிறப்போ ஊர் ஒம்பு நமக்கு எதுக்கு? நியாயமான விஷயம்னா அதுக்கு குரல் கொடுத்து நாம் பேசலாம், வைக்கலாம். அதுக்காக எல்லாத்துக்கும் வாயை மூடிட்டு மங்குனி மாதிரி இருக்கவும் கூடாது. ஒரு தவறு நடக்கிறதுனால் அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் இருக்க வேண்டும். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் வந்து நாம் எதுக்காவது வந்து சண்டையை போட்டுக்கிட்டு திரிஞ்சோம் அப்படின்னா நம்ம பாடு வந்து, நம்ம பொழப்பு வந்து சிரிப்பாக சிரிக்கும், ஊரே சிரிக்கும். நமக்கு நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருமே வரமாட்டாங்க, இவனுக்கு இதான் வேலை அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளே ஒருத்தன் திட்டினாலும் சரி ஓகே, நீ வந்து
உன்னை நான் ஏதோ பண்ணியிருக்கேன் போல இருக்குது, திட்டிட்டு போன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா அதுக்கு போய் பதில் சொல்லிக்கிட்டு அவன் திரும்ப இன்னொரு பதில் பேசுகிறதுக்கு, இன்னொருத்தன் இன்னொரு பேசுகிறதுக்கு, இப்படியே அது வளர்த்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் அவங்கிட்ட ஏதோ வாங்கணும்னு இருக்குது, விதி அது, அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தினசரி நம்மளை திட்டுறானா, திட்டிட்டு போகிறான், நம்ம பாவ கர்மாவை அவன் வாங்கிக்கின்றான், சந்தோஷமாக நல்லா இருப்பா, சூப்பராக வந்து என்ன மேலே மேலே உயர்த்துற, நல்லா இரு, வாழ்க வளமுடன், நற்பவே நற்பவே நற்பவே. நான் உன்னை திரும்ப திட்டவே மாட்டேன், நீ என்னை திட்டணும்னா நல்லா திட்டிட்டு போ அப்படின்னு விட்டுட்டு பேசாமல் இருந்துக்க வேண்டியதுதான். ஏன்னா அவனுக்கு அது தெரியாமலே திட்டிகிட்டே இருப்பான். ஒரு சில பேர் பாருங்கள், யாரையாவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவர்களுக்கு குறை சொல்வது தான் வாழ்க்கையாகவே இருக்கும். எதை எடுத்தாலும் குறை சொல்வார்கள், புருஷனை பற்றி குறை சொல்லுவாங்க, சில பேர் பொண்டாட்டியை பற்றி குறை சொல்லுவாங்க, சில பேர் வந்து பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க, சில பேர் வந்து பெற்றோர்களை பற்றி சொல்லுவாங்க, சில பேர் மாமியார் மருமகளை பற்றி பேசுவாங்க, சில பேர் நண்பர்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் தன்னை யோக்கியனாக கருதி கொண்டே மற்றவர்களை வந்து குறை பேசக்கூடியவர்கள் அதிகம் பேர் இங்கே உண்டு. குறை சொல்லும் வாய்க்கு வழி சொல்லத் தெரியாது, நிறையாக பேசத் தெரியாது. ஒருத்தரை நாம் புகழ்கிறோமோ இல்லையோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மிடம் முதலில் குறை இருக்கிறது என்ற அர்த்தம். யாராக இருந்தாலும் நேரடியாக சொல்ல வேண்டும், நேரடியாக பேசிவிட வேண்டும், இது நீ பண்ணது தப்பு, இது நீ வந்து பண்ணக்கூடாது. அது தவறாக இருக்கும் பட்சத்தில், நியாயமாக இருக்கும் பட்சத்தில் மூஞ்சிக்கு நேராக பேசக்கூடியதை தைரியமாக உரைக்க வேண்டும். அப்படி இல்லையா, நாம் ஒரு கோழை தான், நாம் ஒரு கோழை தான், பின்னாடி பேசுகிறது அப்படிங்கிறது என்ன, தைரியமற்றவர்கள் தானே அர்த்தம். யாராவது நேரடியாக இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா, யாருமே சொல்ல மாட்டான். அவன் 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 வந்து பின்னாடி போய் பேசிட்டு நாலு பேர் கூட பேசிட்டு நம்மக்கிட்ட நல்லவனாக நடிக்கக்கூடியவர்கள் எல்லாமே நிறைய பேர் இருப்பார்கள். ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் காது கொடுத்து கேட்கவே கூடாது. அதுதான் தீயதை கேட்காதே அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் தீய விஷயந்தான். இதை கேட்குறதுனால நமக்கு ஏதாவது நம்ம வீட்டில் அடுப்புரிய போகுதா, ஒருத்தன் வந்து ஒருத்தனை பற்றி பேசுகிறதுனால அதை கேட்குறதுனால 100,000 ரூபா கிடைக்க போகுதா, இல்லை 1,000 ரூபா கிடைக்க போகுதா, ஒத்த பைசா கிடையாது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பேசுகிறதோ, ஒருத்தரை குறை சொல்லி பேசுகிறதோ, ஒரு பொருளை பேசுகிறதோ பாவங்களை சம்பாதிக்கக்கூடியது, கர்மாவை அதிகரிக்கக்கூடியது, அவருடைய கர்மாவை நாம் வாங்கக்கூடியது. எனவே அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இவ்வளோ காலம் நம்ம எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகிறோம். இந்த வீடியோவை பார்த்த பிறவாது நிறைய பேர் வந்து அதை மாற்றிக்கோங்க. இது வந்து மிக முக்கியமானது. இதெல்லாம் ஒழுங்காக நம்ம செஞ்சோம்னாலே நமக்கு நல்லது நடக்கும். நாம் இந்த பக்கம் ஒரு ஆளை வந்து வசைபாடி கொண்டிருந்தோம் என்று வைத்து கொள்ளுங்கள். இந்த பக்கம் நான் கோயில் கோயிலாக போகிறேன், இந்த பக்கம் நான் அதுக்கு பண்ணுறேன், இதுக்கு பண்ணுறேன், இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ண எதுவுமே எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா கோயிலுக்கு போய் நடக்காமல் போகலை, நீ இங்கே வந்து இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இங்கே நான் கோயிலுக்கு போனேன், குளத்துக்கு போனேன், நம்பர் எழுதுனேன், நான் வந்து கையில் வரைஞ்சேன், காலில் வரைஞ்சேன், நோட்டு நோட்டாக எழுதுனேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா பிரச்சனை என்ன, தப்பு எங்கே அப்படிங்கிறது இதுதான். இதை முதலில் புரிந்து நாம் செயல்படுத்தி நாம் என்றால் அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கலைந்தோம் என்றால்தான் நன்மை. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.